ஹேமி சூறாவளி தாய்வான் பிலிப்பைன்ஸில் மூழ்கிய கப்பல்கள் ஒன்பது பேரை தேடி வரும் மீட்பு படை ரஷ்யா இதை செய்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார் உக்ரைன் அறிவிப்பு தீப்பந்தத்தை புதிய தலைமுறையிடம் கொடுப்பது ஆக சிறந்தவனி பைடன் அறிவிப்பு பூமியின் நீர்நிலைகளில் வேகமாக குறைந்து வருகின்ற ஆக்சிஜன் எச்சரிக்கும் விஞ்ஞானிகள் ஆபத்து என்ற கனேடிய மாகாணம் ஒன்றில் காட்டு தீ ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன் பிரதமரை தேர்வு செய்ய கோரிக்கை பிரான்ஸ் ஜனாதிபதி மறுப்பு தாய்வானின் தெற்கு கடலில் ஒன்பது பேர் கொண்ட குழுவினருடன் மூழ்கிய சரக்கு கப்பலை மீட்பு படை அதிகாரிகள் தேடி வருகின்றனர் ஹேமி இந்த சரக்கு கப்பல் துறைமுக நகரமான நகரமானில் இருந்துள்ளது பிலிப்பைன்ஸில் கடும் மழை பெய்தது இங்கு மில்லியன் லிட்டர் எரிபொருளை கொண்டு சென்ற ஒரு கப்பல் கவிழ்ந்துள்ளது பிலிப்பைன்ஸ் கொடியுடன் கூடிய எம்டி டெர்னானோவா என்ற இந்த கப்பல் இருந்து பதினாறு பணியாளர்கள் மீட்கப்பட்டார்கள் மேலும் ஒருவரை காணவில்லை என்று போக்குவரத்து செயலாளர் ஜேம் பவுண்டிஸ்டா தெரிவித்தார் புதன்கிழமை தாய்வானின் கிழக்கு கடற்கரையில் ஹெமி சூறாவளி கரையை கடந்தது இதில் மூன்று பேர் பலியாகினார்கள் என்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறுகின்றார்கள் தாய்வானை தாக்கும் முன் ஹெமி சூறாவளியானது பிலிப்பைன்ஸில் மழை பொழிவை அதிகப்படுத்தியது கடமழை காரணமாக அங்கு எட்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் ஹெமி சூறாவளி தாய்வானை கடந்து சென்ற பிறகு சீனாவின் பிரதான நிலப்பிரப்பில் இரண்டாம் முறையாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தங்களது கடற்பகுதியில் மூழ்கிய புஷுனன்ற

இறுதியில் மூழ்கியது என்றே பிலிப்பைன்ஸின் கடலோர காவல்படை கோருகின்றது மோசமான வானிலை ஒரு காரணமா என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் ரியல் அட்மிரல் அர்மாண்டோ கசிவை கட்டுப்படுத்த கடலோர காவல்படை விரைவாக செயல்பட்டு வருவதாக கூறினார் கப்பலில் உள்ள அனைத்து எண்ணெய்களும் கசிந்தால் பிலிப்பைன்ஸ் வரலாற்றில் கசிவாக இருக்கும் என்று அவர் கூறினார் கரையோரை கிராமங்களில் வசிக்கின்றவர்கள் வாந்தி மற்றும் தலை சுற்றலை அனுபவிப்பதாகவும் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட கிராமமான போலாவுக்கு அனுப்பப்பட்ட துப்புரவு பணியாளர்களும் தங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார்கள் தாய்வானில் சூறாவளி காரணமாக தீவின் மிகப்பெரிய வருடாந்திர ராணுவ பயிற்சியை அதிகாரிகள் ரத்து செய்துள்ளார்கள் கிட்டத்தட்ட அனைத்து உள்நாட்டு விமானங்கள் மற்றும் இருநூறு மேற்பட்ட சர்வதேச விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது தீவு முழுவதும் உள்ள எண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் உள்ளூர் அதிகாரிகளால் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வியாழன் அன்று பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்தன சூறாவளி கடந்த பிறகு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரம் என்று கருதிய மக்கள் பல்பொருள் அங்காடிகளில் உள்ள பெரும்பாலான பொருட்களை வாங்கி சென்றுள்ளார்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் துவங்கி இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது போர் காரணமாக இருதரப்புக்கும் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கடந்த இருபத்தி மாதங்களாக தொடரும் போரில் ரஷ்ய படைகள் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் முன்னேறி வருகின்றன போரில் ரஷ்யாவை எதிர்த்து போரிட அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு உதவி வழங்கப்பட்டு வருகின்றது அமெரிக்கா மட்டுமின்றி நேட்டோ அமைப்பு சார்பிலும் உக்ரைனுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் இடம்பெற உள்ளது இந்த தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று அந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்க வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் பட்சத்தில் உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் நிறுத்தப்படும் என்ற அச்சம் ஒன்று இணைந்திருக்கின்றது இதனிடையே ரஷ்யாவிற்கு எதிரான போர் குறித்து உக்ரைன் நாட்டின் உயரிய அதிகாரிகளில் ஒருவரான வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் சீன பயணத்தின் போது அந்த நாட்டு அதிகாரிகளை சந்தித்த அவர் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படும் பட்சத்தில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கியதிலிருந்து சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள உக்ரைனின் உயரதிகாரி இவர் ஆவார் சீனாவில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜியை சந்தித்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டதை விட அதிக நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் இருவரும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கும் அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் பேச்சுவார்த்தையின் போது இரண்டு மிக முக்கிய விடயங்கள் மட்டுமே முன்வைத்ததாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார் நான் இரண்டு விடயங்களை மட்டுமே முன்வைத்தேன் முதலில் உக்ரைன் தொடர்பான வெளியுறவு ஒப்பந்தங்களை உக்ரைன் இல்லாமல் இயற்றக்கூடாது இரண்டாவது உக்ரைனின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு முழு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் இவை இரண்டும் ஏற்கப்பட்டால் நாங்கள் எத்தகைய விவாதங்கள் மற்றும் தீர்வுகளை காணவும் தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களால் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் உலகின் நீர்நிலைகளில் உள்ள கரைந்த ஆக்ஸிஜனின் அளவு வேகமாக குறைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக காலநிலை மாற்றம் உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் கடல் நதியன்று பூமியின் எழுபது சதவீதம் நீரினால் ஆனதாகும் உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையும் நீரே ஆகும் இந்த சூழலில் நீர்நிலைகளில் ஆக்சிஜன் வேகமாக குறைந்து வருவதால் நீரை சார்ந்துள்ள உயிர்கோலம் பெரும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளது ஏனெனில் கரைந்த ஆக்சிஜன் ஆனது கடல் மற்றும் நன்னீர் பிறப்பில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு இன்றியமையாததாகும் எனவே ஆக்சிஜன் குறைவால் கடல் உயிரிகள் அழிவது சங்கிலியில் பிளவை ஏற்படுத்தும் மேலும் உலகத்திற்கு தேவையான எழுபது வீத ஆக்சிஜன் கடலில் இருந்துதான் உற்பத்தியாகின்றது ஆகையால் கடலில் ஆக்சிஜன் அளவு குறைவது மனிதர்களுக்கு ஆபத்தாக மாறும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்து தமது கவலையாலேயே அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தாம் விலகியதாக அமெரிக்க அதிபர் கூறுகின்றார் போட்டியிலிருந்து விலகிய பிறகு நேற்று தினம் வெள்ளை மாளிகையில் நாட்டு மக்களுக்கு அவர் முதன்முறையாக ஆற்றிய உரையில் வெற்றியடையும் இலக்குடன் ஜனநாயக கட்சியினரை ஒன்றிணைக்கவே தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சொன்னார் எங்களது ஜனநாயகத்தை காப்பதில் தனிப்பட்ட லட்சியம் உட்பட எதுவும் குறுக்கிட முடியாது என்று தெரிவித்தார் நான் இந்த பதவியை உயர்வாக மதிக்கின்றேன் எனினும் எனது நாட்டை நான் மேலே நேசிக்கின்றேன் என்றும் அவர் கூறினார் தீப புதிய தலைவரிடம் கொடுப்பதே ஆக வழி என்று தான் முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்க அரசு அதன் நாட்டு மக்களிடம் இந்தியா பயணம் செய்கின்றவர்கள் மணிப்பூர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நக்ஸலைட்டுகள் புழக்கம் அதிக இருப்பதால் அமெரிக்க அரசு இத்தகைய எச்சரிக்கையை விடுத்துள்ளது குற்றம் மற்றும் தீவிரவாதம் அதிகரித்து வருவதால் இந்தியா செல்வோர் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் சில பகுதிகள் அதிக அபாயம் கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் பூங்காவிற்குள் ஏற்பட்ட தீ நகரம் வரை பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆல்பர்டாவின் பிரபலமான பூங்காவாக யாஸ்பர் தேசிய பூங்கா உள்ளது இங்கே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை பிற்பகுதியில் நகரத்தை வந்தடைந்தது இதனால் மலைநகரத்தில் பல கட்டடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே கனடா பூங்காக்கள் பெரும் தீப்பரவர்கள் ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான மக்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த நான்கு நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வெளியேற்ற உத்தரவுகளின் கீழ் உள்ளார்கள் மேலும் மோசமான நிலமைகள் காரணமாக அவசர மருத்துவ பணியாளர்கள் ஜாஸ்பர்க்கு வடகிழக்கே சுமார் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள ஹிண்டன் நகரத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைவதற்கு முன் புதிய அரசை அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் கூறியுள்ளார் இடதுசாரி கூட்டணியினர் யாரன்றே பலருக்கும் தெரியாத லூசி ஹாஸ்டர் பெண்ணை பிரதமராக முன்னிறுத்த முயற்சி செய்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையை மெக்ரான் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதி வரையில் எந்த மாற்றத்தையும் செய்கின்ற நிலையில் நாம் இல்லை என்று கூறிய மெக்ரான் அப்படி ஏதாவது மாற்றம் செய்தால் அதனால் பெரும் பிரச்சனைகள் வெடிக்கலாம் என்று தெரிவித்தார் நாளை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்க என்ற நிலையில் ஆரம்ப நிகழ்ச்சிகளை பிரமாண்டமாக நடத்த அரசு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்